அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். நாம் வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையத்தில் இருக்கிற காலகாலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறோங்க. இந்த கோயில் வந்து கொங்கு திருக்கடையூர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கோயிலில் யமன் வந்து வழிபட்டுருக்கிறாருங்க. இதை வந்து எமபயம் போக்கும் திருத்தலமாக திகழுதுங்க. இன்றைக்கி நாம் இந்த கோயிலை தாங்க தரிசிக்க போகிறோம். தரிசிச்சுட்டு இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது போன்ற கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் கோவில்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த காலகாலேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயில் வந்து 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்க. இந்த கோயில் கொங்கு நாட்டின் திருக்கடையூர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. திருக்கடையூரில் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 வழங்கிய சிவபெருமான் மார்க்கண்டேயர் பிடிக்க வந்த காலன் அதாவது யமனுக்கு அவரோட அழிக்கும் சக்தியை வந்து எடுத்துட்டாருங்க. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு யமன் வந்து சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது, சிவபெருமான் கொங்கு நாட்டில் கௌசிகபுரி அப்படிங்கிற ஊரில் போய் என்னை வழிபடு, அங்கே வந்து நான் உனக்கு நீ இழந்த சக்தியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. சிவபெருமானோட உத்தரவு கேட்ட யமன் வந்து இந்த கௌசிகபுரியில் வந்து சிவபெருமானை வழிபட்டு இழந்த சக்தியை வந்து மீண்டும் பெற்றாருங்க. இந்த கோயில்பாளையத்தோட புராண பெயர் வந்து கௌசிகபுரிங்க. இங்கே கௌசிக முனிவர் அப்படின்னு அழைக்கப்பட்ட விஸ்வாமித்திரர் தங்கி இறை வழிபாடு நடத்தினால இந்த இடத்துக்கு கௌசிகபுரி அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் கௌசிகா நதி அப்படிங்கிற ஒரு புண்ணிய நதியும் ஓடுதுங்க. சிறிய அளவிலான 3 நிலை ராஜகோபுரத்தோடு இந்த கோயில் காட்சி தருதுங்க. கோயில் வாசலில் கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உரிதான தீபஸ்தம்பம் வந்து நிறுவப்பட்டு இருக்குதுங்க. இந்த கோயில் வந்து சோமஸ்கந்த வடிவிலான அமைப்பில் கட்டப்பட்டு இருக்குதுங்க. அதாவது சிவபெருமான் சன்னதிக்கும் பார்வதி தேவியின் சன்னதிக்கும் நடுவில் வந்து முருகப்பெருமான் சன்னதி கொண்டு அருள் புரிவதுங்க. முன்னாடி காலத்தில் பிரம்மாண்டமாக இருந்த இந்த கோயில் வந்து முகலாயர்கள் படையெடுப்பின் போது சிதிலமடைந்து மீண்டும் புனரமைக்கப்பட்டு இருக்குதுங்க. இது வந்து காலகாலேஸ்வரரோட விமானமுங்க. இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா ஏசியாவிலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தியாக கருதப்படுறாருங்க. சிவபெருமான் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற லிங்கோத்பவருங்க. இந்த கோயில் வந்து எமபயம் போக்கும் ஸ்தலமாக கருதப்படுதுங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே இந்த கோயிலில் அருள் புரிவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. மும்மூர்த்திகளையுமே இங்கே வந்தால் நம்ம வழிபடலாங்க. இந்த கோயில் வந்து கொங்கு நாட்டு திருக்கடையூர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. திருக்கடையூர் போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து காலகாலேஸ்வரரை வழிபட்டார் திருக்கடையூர் சென்று வழிபட்ட பலன் கிடைக்குங்க. அதனால தான் இந்த கோயிலில் 60 கல்யாணமெல்லாம் சிறப்பாக நடைபெறுதுங்க. இதுதாங்க இந்த கோயிலோட தலவிருட்சமான வில்வமரம்ங்க. அம்மன் சன்னதி பக்கத்தில் இந்த வில்வமரம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலோட நடராஜர் மண்டபத்தில் சிவபெருமானோட தாண்டவ மூர்த்தங்கள் வந்து சிற்பங்களாக வைக்கப்பட்டு இருக்குதுங்க. அம்மன் சன்னதியோட இடதுபுறத்தில் பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தராருங்க. சிவபெருமானோட பிரகாரத்தில் பிரம்மதேவரும் அருள் புரிகிறாருங்க. மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் வந்து இங்கே வந்து வழிபட்டால் கிடைக்குங்க. கோயில் பிரகாரத்தை வலம் வரும்போது ஆஞ்சநேயரும் நமக்கு வந்து அருள் புரிகிறாருங்க. இதுதாங்க கோயில் பிரகாரம். காலகாலேஸ்வரர் கோயிலில் வந்து நம்ம நல்லபடியாக தரிசனம் வந்து முடிச்சிட்டோங்க. எல்லாரும் ஒரு முறை இந்த கோயில்பாளையத்தில் இருக்கிற இந்த காலகாலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி. இந்த காலகாலேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் கவயக்காளியம்மன் ஒரு அற்புதமான கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வரவங்க அங்கேயும் போயிட்டு வாங்க. வேறொரு கோயிலை பற்றிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம்.